ஆங்கிலேயரின் தந்திரமான ஆதிக்கம் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக வளைத்தது. 1947 வரையிலான சுமார் 500 ஆண்டுகள் நம் குரல் வலையை நெறித்தது. இந்த காலகட்டத்தில் இந்திய நாடு என்ற ஒருமைப்பாடு இல்லை, நவீன ஆயுதங்கள் இல்லை, சர்வதேச அமைப்புகள் இல்லை. அதனால் ஆங்கிலேய அதிகாரத்திலிருந்து மீட்டுக் கொள்ள முடியவில்லை. சுதந்திரத்துக்காக போராடிய எல்லோருமே கொஞ்ச காலம் ஆங்கிலேயருக்கு கொலை மற்றும் தொல்லைகள் மட்டுமே கொடுக்க முடிந்தது. பிறகு அதற்காகவே கடுங்காவல், தூக்கு, துப்பாக்கிச்சூடு என கொடூரமான தண்டனைகளால் கொன்றொழிக்கப்பட்டனர். அகிம்சையால் காந்தியடிகள் சுதந்திரத்தை பெற்றாலும் அதற்கான வெற்றி காணிக்கையை கூட எதிரிகள் கையிலிருந்தே பெற வேண்டியிருந்தது. காலம் நமக்கு அப்போது தந்த ஆற்றாமையை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். வீட்டுக்குள்ளேயே சுதந்திரமில்லாத அக்காலத்தில் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராட வந்த பல துணிவான பெண்களில் சிலரை இந்த சுதந்திர தினத்தில் நினைவு கூர்வோம். வீரமங்கை வேலு நாச்சியார். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் ஆண் பிள்ளையைப் போலவே சிவகங்கையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். ஆங்கிலேயர் தொல்லையால் 7 ஆண்டுகாலம் தனது 8 வயது மகளுடன் பல ஊர்களிலும் முகாம் வாழ்க்கை நடத்தினார். கிழக்கிந்திய கம்பெனியர்கள் வசமிருந்த காளையர் கோயிலை 1780 போரிட்டு வெண்டு மீட்டார். தன் வாழ்நாள் முழுதும் சிவகங்கையை ஆங்கிலேயரிடமிருந்து பாதுகாத்தார். பிகாஜி ருஸ்தம் கே.ஆர். காமா. அயல் நாடுகளில் இந்தியாவின் விடுதலைக்காக புரட்சி இயக்கத்தை நடத்தினார். சுதந்திர இந்தியாவிற்கென தேசிய கொடியை உருவாக்கினார். 1937 இவர் உருவாக்கிய கொடியை புனேயில் வீர சாவர்கர் பறக்கவிட்டார். அந்த நாள் வந்தே மாதர நாளாக கொண்டாடப்பட்டது. புனேயில் உள்ள மராத்தா கேசரி நூலகத்தில் இப்போதும் பொதுமக்கள் பார்வைக்கு அந்த கொடி வைக்கப்பட்டுள்ளது. சரளாதேவி செபத்தராணி. இளம் வயதிலே அரசியலில் ஈடுபட்டார். இவர் இந்துஸ்தான், பாரதி ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியர். இந்திய தேசிய காங்கிரசின் சுதேசிய இயக்கத்தில் பங்கெடுத்தார். கதராடையோடு பொதுக்கூட்டங்களில் தோன்றிய முதல் பெண் இவரே. மிருதுளா சாராபாய். 20 வயதிலே ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு ஆங்கிலேயர் உட்பட அனைவரையும் பிரமிக்க வைத்தார். அந்த வயதிலேயே பெண்ணுரிமை, சமத்துவம், இந்து முஸ்லிம் ஒற்றுமை என சிந்தனை விதைகளை தனக்குள் தெளிக்கப்பட்டிருந்தார். ராஜ்குமாரி அமிர்தா கபூர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார். காந்தியடிகளின் சுதந்திர பயணத்தில் செயலாளராக 16 ஆண்டுகள் தொண்டாற்றினார். பட்டு துணிகளும் நகைகளும் அணிந்து வந்த இவர் 1919 காந்தியடிகள் பஞ்சாப் வந்து பேசியதில் இருந்து கதராடைக்கு மாறினார். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றது போல இந்திய நிர்வாகத்திலும் மத்திய சுகாதார அமைச்சராக சிறப்பான பணி செய்தார். அதன் காரணமாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசியாவின் முதல் பெண்மணியும் ஆனார். தேசபக்தி பாடல்களில் பெண்கள். பக்தி பாடல் பாடகியான கே.பி. சுந்தராம்பாள், காந்தியோ பரம ஏழை சன்னியாசி, தாயிடம் அன்பில்லாத சண்மம் வீணே மற்றும் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற பாரதி பாடல் உட்பட பல தேசபக்தி பாடல்களை கண்ணீர் குரலால் பாடி மக்களுக்கு தேசிய உணர்வு எழுச் செய்தார். இந்த வகையில் டி.கே. பட்டம்மாளும் குறிப்பிடத்தக்கவர். போர் பூமியானாலும் போக பூமியானாலும் ஆண்களிலிருந்து மாறுபட்ட வலிமையுடைய பெண்கள் சரிசமமே. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.